உங்க உடலுக்குள்ள ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நாம் அங்க போகக்கூடிய தொலைதூர பகுதி எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சரியா கணிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த செல்ல பத்தி தான். சரி வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இப்பனா மனிதனுடைய உடலுக்கு உள்ள இருக்கேன், ஆனா செல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னும் உள்ள போயாகணும். நான் இப்போ உறுப்புகளை தாண்டி போயிட்டு இருக்கேன், அப்புறம் திசுக்கள். நான் அது பக்கத்துல நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இதோ நான் வந்துட்டேன். நீங்க பாக்குற இதுதான் செல். சரி, எப்பவும் எதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செல் தான் வாழ்க்கையோட அடிப்படையான யூனிட். எல்லா உயிரினங்களுமே ஒரு செல்லில் இருந்து தான் அதோட வாழ்க்கைய தொடங்கும். நீங்க கூட இந்த மாதிரி ஒரு செல்லில் இருந்து தான் உருவானீங்க. ஆனா இந்த செல் சில பாகங்களால உருவானது. செல் மெம்பிரேன் தான் ஒரு செல்லுடைய வெளிப்புற கவர். அது உங்களோட தோல் மாதிரி. அது சில பொருட்களை உள்ள போக அனுமதிக்கும், தீங்கு விளைவிக்க கூடியத வெளியவே தடுத்து நிறுத்தும். மைட்டோகாண்ட்ரியா, இததான் செல்லோட பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செல்லுக்கு தேவையான எல்லா சக்தியையும் அதுதான் தரும். ஒரு மனித உடல் உணவை சாப்பிடும் போது உணவோட செரிமானமான பகுதி ஆக்சிஜன் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவோட ரியாக்ட் பண்ணி அந்த செல்லுக்கு தேவையான சக்தியை உருவாக்கும். பூம். ரைபோசோம்ஸ் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அதுங்க தான் புரோட்டீனை உருவாக்கும். ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தா அதை பயன்படுத்தி அது சரி செஞ்சுக்கும். நியூக்ளியஸ், இத ஒரு செல்லுடைய மூளைன்னு சொல்லலாம். நாம நியூக்ளியஸுக்கு உள்ள போனோம்னா அங்க குரோமோசோம்ஸ் இருக்கும். அது மூளை கொடுக்கிற ஆணைகளை செயல்படுத்தும். ஆஹா, அதாவது செல்லுடைய நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம், செல்லில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய இடம் இதுதான். வெல், நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்லுடைய மீதி பகுதியை இந்த சைட்டோபிளாசம் நிரப்புது. இங்க செல்லுடைய மற்ற பாகங்கள் எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கும், ஏன்னா அதுல பெரும்பாலும் தண்ணி தான் இருக்கும். லைசோசோம்ஸ், எல்லார் வீட்லயும் குப்பை தொட்டி இருக்கிற மாதிரி செல்லுல லைசோசோம்ஸ் இருக்கும். அது செல்லுல வீணான பொருட்களையும் அதோட தேவையில்லாத சப்ஸ்டன்சஸையும் நீக்கிடும். ட்ரிவியா டைம். செல் முதல் முதல்ல ராபர்ட் ஹூக்ங்கிற ஒரு விஞ்ஞானியால கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதர்களுக்குள்ள மனித செல்ஸை விட பாக்டீரியா அதிகமா இருக்கும். இதை கற்பனை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, மனித உடல்ல இருந்து வெளியே போறதுக்கு நான் தயாராகிற நேரத்துல நீங்க ஒன்னு சொல்லுங்க, செல்லுல எதை பவர் ஹவுஸ்னு நாம சொல்றோம்? சரியான பதில யோசிச்சு சொல்லுங்க. இப்ப நான் எங்கிருந்து கிளம்புறேன்?